நாம மாங்காய் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கோம் சோ நம்ம கொஞ்சமா புளி ஆட் பண்ணா போதும் மாங்காய் ஆட் பண்ணலனா கொஞ்சம் அதிகமா புளி ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம புளி கரைசல வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்த கூடாது நம்ம ஆட் பண்ற எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் முழுகற அளவுக்கு தண்ணி சேர்த்தினா போதும் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்ல பாருங்க சோ தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சு இந்த தண்ணி எல்லாம் சுன்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் அடி புடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டட்டும் இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிரலாம் தண்ணி ஃபுல்லா சுண்டறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இது நல்லா சுன்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு இந்த மாதிரி நெத்திலி மீன் கருவாடு செய்யும்போது சாப்பாடும் ரசமும் மட்டும் இருந்தாலே போதும் சூப்பரா சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க நார்க்வெல் ஸ்டைல்ல நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஹாய் அகைன் சோ எப்படி பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்களா ரொம்ப சிம்பிள் தான் பண்றது ஈஸியா பண்ணிரலாம் இது ஒரு प्रिपरेशन டைம் தான் வந்து ஒரு 20 मिनिट्स னு வெச்சுக்கலாம் பட் செய்யிறது வந்து ரொம்பவே ஈஸி நீங்க ஜஸ்ட் வந்து நான் காம்ச்ச மாதிரி எல்லாத்தையும் mix பண்ணிட்டு நீங்க வந்து விட்டாலே போதும் அது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடும் சோ அவ்வளவு சிம்பிள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்